ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தாத்தா ஓவேசா அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஒரு முக்கியமான டாபிக். சரிங்களா, ஓவேசாவை பற்றி பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி க்வெஸ்சன் கேட்பாங்க. சரிங்களா, நம்ம அவரை பற்றி நம்ம அவர் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊவேசா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். சரிங்களா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாதர் ஐயர், சுவாமிநாத ஐயர். சரிங்களா, முழு பேர் ஊவேசான்னு சொல்லுவோம், தமிழ் தாத்தா. சரிங்களா, எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19/2/1855 வந்து பிறந்திருக்காரு. ஊர் பார்த்திங்கன்னா உத்தமநாதபுரம். சரிங்களா, உத்தமநாதபுரம் கும்பகோணம் அருகில். சரிங்களா, பெற்றோர் பாருங்கள் வெங்கட சுப்பையார் சரஸ்வதி அம்மாள். சரிங்களா, எப்போ பிறந்திருக்காருன்னா 1855 பிறந்திருக்காரு, உத்தமநாதபுரம். சரிங்களா, உத்தமநாதபுரம். சரிங்களா, வெங்கட சுப்பையார் அம்மா, அதாவது பெற்றோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட சுப்பையார் சரஸ்வதி அம்மாள். சரிங்களா, அப்புறம் பாருங்கள் இவரோட இயற்பெயர் பாருங்கள் வெங்கட ரத்தினம். சரிங்களா, இயற்பெயர் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. சரிங்களா, ஏன்னா இயற்பெயர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க வெங்கட ரத்தினம். சரிங்களா, சரிங்களா வெங்கட ரத்தினம். சரிங்களா, பிறந்தது 1855 உத்தமநாதபுரத்தில் வந்து பிறந்திருக்காரு வெங்கட சுப்பையார் சரஸ்வதி அம்மாள், பெற்றோர் வெங்கட ரத்னம் அவருடைய இயற்பெயர். சரிங்களா, ஆசிரியர் பாருங்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து யாரோட ஆசிரியர், ஊவேசா, அதாவது ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா அவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா, அப்புறம் வாங்க இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உத்தமநாதபுரம் வெங்கட சுப்பையார் மகன் சுவாமிநாதன். சுருக்கமாக பார்த்துக்கோங்க, உத்தமநாதன் வெங்கட சுப்பையார். சரிங்களா, வெங்கட ரத்னம்ன்றது அவரோட இயற்பெயர், வெங்கட சுப்பையார் அப்படின்றது அவரோட அப்பா பெயர். சரிங்களா, உத்தமநாதபுரம் வெங்கட சுப்பையார் மகன் சுவாமிநாதனை சுருக்கமாக ஊவேசா. இவர் சிறப்பாக தமிழ் தாத்தா என அறியப்படுகிறார். இவர் ஒரு தமிழ் அறிஞர். சரிங்களா, இதில் நம்மளுக்கு க்வெஸ்சன் நிறையா வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஊவேசாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஊவேசா உத்தமநாதபுரம் வெங்கட சுப்பையார் மகன் சுவாமிநாதர், இயற்பெயர் வெங்கட ரத்தினம், ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், பிறந்த வருஷம் 1855. சரிங்களா, ஏன்னா க்வெஸ்சன் வந்து கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க அடுத்து. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல். சரிங்களா, பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கவர்மெண்ட் சிம்பிள் இருக்கும் பார்த்திங்கன்னா, தெரியும் சிம்பிளு. சரிங்களா, இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல். வேணுன்றவங்க நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே இருக்குது, அதில் நம்ம டெலிகிராமில் இருக்குது, நீங்கள் போய் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ அடுத்து பார்ப்போம். அழிந்து போகும் நிலையில் இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி அச்சிட்டு பதிப்பித்தார். சரிங்களா, ஊவேசா வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா மொழி, அதாவது நிறையா நூல்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அச்சிட்ருப்பார். நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. அழிந்து போகும் நிலைமையில், அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி சிறப்பு. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழிந்து போக தமிழ் இலக்கியங்கள் அழிந்து போகும் நிறையா பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணியிருக்காரு, அச்சிட்ருக்காரு, பப்ளிகேஷன் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அடுத்து பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் ஊவே சுவாமிநாத ஐயர் குறிப்பிடத்தக்கவர். 20ஆம் நூற்றாண்டில் சரிங்களா, ஊவே சுவாமிநாத ஐயர் உத்தமநாதபுரம் வெங்கட சுப்பையார் சாமிநாதர், இயற்பெயர் இயற்பெயர் பாருங்கள் வெங்கட ரத்தினம். ம், சரிங்களா, திரும்ப திரும்ப படித்தாதான் ஞாபகம் இருக்கும், கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். ஓகேவா, இந்த 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் ஊவே சுவாமிநாதன் ஐயர் குறிப்பிடத்தக்கவர். சரிங்களா, அது நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சரிங்களா, தமிழ் அச்சுப்பதிக்கும் பணியினால் தமது அச்சுப்பதிக்கும் பணியினால் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையும் செழுமையும் அறிய செய்தார். சரிங்களா, அச்சுப்பதிக்கிறது இது நீங்கள் இந்த வாடந்திரை என்ன வச்சுக்கோங்க, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இவர் என்ன பார்த்திங்கன்னா இந்த அச்சுப்பதிக்கிறது, அந்த பழைய இலக்கியங்களில் வந்து அச்சுப்பதிக்கிறது, ஏன்னா அது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரது, அந்த வேலையை பார்த்துருக்காரு. யாருன்னா ஊவே உத்தமநாதபுரம் வெங்கட சுப்பையார் சுவாமிநாதன். இப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா, ஊவேசா ஊவேசான்னு படிக்கலாமா, இப்படியே படிச்சுருந்தேன்னா ஓகே. இயற்பெயர் வெங்கட ரத்தினம். சரிங்களா, சரி அச்சுப்பதிப்பு ஊவேசா அப்படின்னு ஞாபகம் வந்தாலும் என்ன வரும்னா அச்சுப்பதிப்பு. சரிங்களா, நம்ம பின்னாடி பார்ப்போம் அவரோட நூல். இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள். ஊவேசா உத்தமநாதபுரம் வெங்கட சுப்பையார் சுவாமிநாதன் 90க்கும் மேற்பட்ட புத்தகங்களை
அச்சுப்பதித்து மட்டுமின்றி 300 மேற்பட்ட அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் கையெழுத்தேடுகளையும் சேகரித்திருந்தார். சரிங்களா, பாருங்கள், 90 மேற்பட்ட புத்தகங்களும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 300 அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் பார்த்திங்கன்னா சேகரித்திருக்கார். அப்போனா நம்ம அதாவது சுவாமிநாதன் இவரை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இவருக்கு அந்த புத்தகத்தை வந்து பாதுகாக்கிறது, அது அச்சடிக்கிறது இந்த வேலையை நான் அதிகமாக பார்த்துருக்காரு. சரிங்களா, சிறப்பு கேட்டுடலாம். சரிங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவர் பாருங்கள், ஊவேசாவின் தன் வரலாறு நூல் சுயசரிதம் என் சரிதம். சரிங்களா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஒரு நிமிஷம் நான் மேலே கூட வச்சுக்கிறேன். ஓகே, ஆ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ பாருங்கள், என் சரிதம் ஊவே சுவாமிநாதன், உத்தமநாதபுரம் வெங்கட சுப்பையார் சுவாமிநாதன், இயற்பெயர் வெங்கட ரத்தினம். சரிங்களா, 1855 பிறந்திருக்காரு, பார்த்துக்கோங்க. சரிங்களா, இவரோட சுயசரிதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா என் சரிதம், யாரோட கேட்டுருவாங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே இங்கே கீழே பார்த்திங்கன்னா தெரியும், சீவக சிந்தாமணி, மணிமேலை, சிலப்பதிகாரம், புறநானூறு, பத்துப்பாட்டு, பெருநாற்றுப்படை, சிறுபானற்றுப்படை, பெருப்பானற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநாள் வடை, குறிஞ்சிப்பாட்டு. சரிங்களா, பார்த்திங்கன்னு தெரியும், இதோ 9 உலா நூல்கள், 6 தூது நூல்கள், 3 வெண்பா நூல்கள், அந்தாதி நூல்கள், 4 பரணி நூல்கள். இதை ஃபுல்லாக படிக்கணும் இல்லை, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு இது புக்கில் ஏதாவது இருந்தால் அதை பார்த்து சொல்லணும். புக்கில் வந்து ஒரு சில இது கொடுத்துருக்காங்க, ஓவேசா வந்து இதை மட்டும் ஏதாவது அச்சடித்தாருன்னு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை. சரிங்களா, ஏன்னா ஒரு 80 நூல் இங்கே போய் அந்த பார்த்தீங்க தெரியும், ஓவேசா பதிப்பித்த மொத்த நூல்கள் எண்ணிக்கை 80. இந்த 80 நான் வச்சுக்கிறேன், வேணா புக்கில் ஓவேசா பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா புக்கில் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருந்தாங்க சரியாக நாவலில், ஏன்னா ஏதோ ஒரு தமிழ் புக்கில் இதில் கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். சரிங்களா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அது மட்டும். இப்போ சிலப்பதிகாரத்தை இப்போ வச்சுருக்காங்கன்னா அது சிலப்பதிகாரத்தை வந்து ஓவேசா அப்படின்னு நான் வச்சுக்கணும். சரிங்களா, இதில் உள்ள எல்லாமே தேவையில்லை. சரிங்களா, ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. மெட்ரி அதான் இந்த PDF லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த டெலிகிராம் சேனலில் இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. இந்த நூல் ஃபுல்லாக அச்சடிச்சிருக்காரு. சரிங்களா, அடுத்து ஊவேசா பதிப்பித்த மொத்த நூல்கள் எண்ணிக்கை 80 பார்த்துட்டோம். பழந்தமிழ் ஏடுகள் பழையனவாக இருந்தாலும் அவற்றை புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஊவேசா அவர்களுக்கு உண்டாயிட்டு, அதாவது பழந்தமிழ்கள் பழசாக இருந்தால் அது புதுப்பிக்க வேண்டும், இந்த ஏடுகளை புதுப்பிக்கிறது, ஆத்தி இந்த சுவடிகள் இந்த பதிப்பிக்கிறது, இது இந்த வேலையை அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகம் தான் உங்களுக்கு ஊவேசா வந்து ஞாபகம் வரணும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், பல இடர்களை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் விடாப்படியாக முயன்று 1887 சிந்தாமணியை வெளியிட்டார். இங்கே பாருங்கள், இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் 80 நூல்கள்னு தொட்டாங்க, ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பல இடர்கள் அப்படின்னா இதை நீங்கள் பார்த்துக்கணும். சிந்தாமணி அப்படியே கேட்டுருவாங்க, சிந்தாமணியை அதை பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை வெளியிட்டவரான்னா ஓவேசா, இந்த வருஷத்தை 1887 எப்போ பிறக்கிற 1855. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் கழித்து இது பண்ணுறாரு. சரிங்களா, பார்த்துக்கோங்க, சிந்தாமணியை சீவக சிந்தாமணி சிந்தாமணியை வெளியிட்டவர் பதிப்பித்தவர் யாருன்னா ஓவேசா. இந்த ஒன்று குறிப்பிட்டு கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், தமிழ் இலக்கியத்துக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது. ஊவேசாவுக்கு யார் வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பட்டம் வழங்கினார் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்துக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பு. சரிங்களா, பார்த்துக்கோங்க, ஊவேசாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்த பாயிண்ட்டு, இதை தவிர மகாமா கோபாத்தியாயா தக்ஷிண கலாநிதி ஆகிய பட்டங்களும் இங்கே பார்த்துக்கோங்க, மகாமா கோபாத்தியாயா தாஷினா கலாநிதி. சரிங்களா, கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் தேவை. இந்த பட்டங்கள் யார் இப்போ வந்து கேட்டுறாங்க,
தாஷினி சரிங்களா, தாஷினி கலாநிதி சரிங்களா, இதை கொடுத்துட்டு இது யாருக்கு கொடுத்த பட்டம் கேட்பாங்க, ஊவேசா அது மாதிரி மகா கோபா சரிங்களா, அதே நான் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆகிய பட்டங்களுக்கும் பட்டங்களும் பெற்றார். ஃபஸ்ட்டு ஒரு பட்டம் முனைவர் பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பட்டம் சரிங்களா. இவரை சிறப்பித்து இந்திய அரசு தபால் தலை வெளியிட்டது சரிங்களா, பாருங்கள் தபால் தலை வெளியிட்டது. சென்னை பெசன் நகரில் இவரது பெயர் நூல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது சரிங்களா. சென்னை பெசன் நகரில் இவரது நூலகம், இவர் பெயரில் வந்து நூலகம் நூல் நிலையம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தாத்தா என்று போட்டப்படுபவர் 1942 தமது 87 வயதில் மறைந்தார். ஓகேவா, 87 வயதில் இறந்து போயிட்டார், மறைந்திருக்கார் ஓகேங்களா. ஓகே, அதான் இந்த PDF நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுக்குறனால வந்து எல்லாமே இம்பார்ட்டன் தான் சரிங்களா. நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க அடிக்கடி. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு PDF வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் தனித்தனியாக டாபிக் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுக்காம தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபைலாக கொடுத்துட்றாங்க. வேணுன்றவங்க போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது சரிங்களா. நமக்கு தேவைப்படும், நம்ம இங்கே நம்ம சோர்ஸ் வந்து எங்கே கிடச்சாலும் சரி நம்ம எடுத்து அதை படிச்சுக்கிறணும். அது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயந்தான் இருக்கும் சரிங்களா. வேண்டுறவங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோ வந்து அடுத்த தமிழ் அறிஞர்களை பற்றி பார்ப்போம். நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டே இருக்கோம். இதுவரை நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. அப்புறம் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து இதுவரை ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து டெஸ்ட் மாதிரி சும்மா ஒரு 10 க்வெஸ்சன் வந்து டெய்லியும் கேட்போம், நீங்கள் போய் ஆன்சர் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து அப்டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து டெலிகிராம் சேனலில் போடுவோம், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே நான் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.